தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு நாம் என்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அளவிட முடியாத அன்பையும் கொடுத்த ஆசீர்வாதங்களையும் நினைத்து நன்றி கூற வேண்டுமென்றால் நமக்கு இந்த வாழ்நாள்கள் பத்தாது. ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவரை துதித்து நன்றி சொல்லக்கூடிய கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏனென்றால் கடவுள் அவ்வளவு நிறைய நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். அந்த நன்றி உணர்வோடு நாம் திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பணம் செய்கிறேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்கள் அனைத்தை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய ஆவியார் தமது ஆற்றலால் அருள் வாழ்வுக்கானவும் கொடைகளை எம்முள் பொழியமை வேண்டுகின்றோம். அதனால் உமக்குகந்த நன்மனதை அவர் எங்களுக்கு தந்து நாங்கள் உமது திருவுளத்தை நிறைவேற்ற செய்வாராக. உமோடு தூய ஆவியாரி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்நாற்று செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் 22 அதிகாரம் இறைவசனங்கள் 23 அதிகாரம் 6-11 முடிய உள்ள இறைவசனங்கள். அந்நாட்களில் யூதர்கள் பவுல் மீது என்ன குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை உறுதியாக அறிய ஆயிரத்தவர் தலைவர் விரும்பினார். எனவே மறுநாள் தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தினர் அனைவரும் கூடி வருமாறு அவர் ஆணை பிறப்பித்து பவுலை சிறையிலிருந்து கொண்டு வந்து அவர்கள் முன் நிறுத்தினார். அவர்களுள் ஒரு பகுதியினர் சதுசேயர் என்றும் மறுபகுதியினர் பரிசேயர் என்றும் பவுல் அறிந்து, சகோதரரே, நான் ஒரு பரிசேயன், பரிசேய மரபில் பிறந்தவன், இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்னும் எதிர்நோக்கின் பொருட்டு விசாரிக்கப்படுகிறேன் என்று தலைமைச் சங்கத்தின் முன் உரத்த குரலில் கூறினார். அவர் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது. எனவே அங்கு திரண்டிருந்தோர் இரண்டாக பிரிந்தனர். சதுசேய பிரிவினர் வானதூதரும் உயிர்த்தெழுதல் ஆவிகள் ஆகியன இல்லை என்று கூறி வந்தனர். பரிசேயர் இவை அனைத்து முண்டென ஏற்றுக்கொண்டனர். அங்கு பெரும் கூச்சல் எழுந்தது. பரிசேய பிரிவினைச் சேர்ந்த மறைநூல் அறிஞருள் சிலர் எழுந்து, இவரிடம் தவறொன்றையும் காணோமே, வானதூதர் ஒருவரோ ஓர் ஆவியோ இவரோடு பேசியிருக்கலாம் அல்லவா என்று வாதாடினர். வாக்குவாதம் முற்றவே அவர்கள் பவுலை பீ தெரிந்து விடுவர் என ஆயிரத்தவர் தலைவர் அஞ்சி படை வீரரை வரச் சொல்லி அவரை அவர்கள் நடுவிலிருந்து பிடித்து கோட்டைக்குள் கூட்டிக் கொண்டு செல்லுமாறு அவன் ஆணை பிறப்பித்தார். மறுநாள் இரவு ஆண்டவர் அவர் அருகில் நின்று, துணிவோடரும் எருசலேமில் என்னை பற்றி சான்று பகர்ந்தது போல ரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், இறைவா
என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். மறுபடி நான் சொல்கிறேன், திருப்பி சொல்லுங்கள். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையன்று வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர்தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன், இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன், அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். பல்லவி, இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும், ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உம் அன்பனை படுகுழியை காணவிட மாட்டீர். பல்லவி, இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. பல்லவி, இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக, இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 17, இறைவசனங்கள் 20-26 முடிய. A gospel according to John, chapter 17, verses 22-26. இயேசு வான அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக, இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக, இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும், நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகம் உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும், நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, முதல் வாசகத்திலே பவுலை
ஆயிரத்தவர் முன்னால் நிற்க வைத்து சதுசேயர் பரிசேயர் அத்தனை பேரும் அவரை குற்றவாளியாக உறுதி செய்வதற்காக காத்திருக்கிறார்கள். அவரிடம் குற்றம் கண்டுபிடிப்பதற்காக அவர்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். பவுல் தைரியமாக நிற்கிறார். சதுசேயர் பரிசேயர் இவர்கள் இருவரையும் பார்க்கிறார்கள். வானதூதர்கள் உயிர்த்தெழுதல் இவற்றை பற்றி அவர்களுக்குள்ளே மாற்று கருத்துக்கள் உண்டு. அவர்கள் ஒரு பகுதியினர் சதுசேயர், அவர்கள் பரிசேயர் உயிர்த்தெழுதலை பற்றி நம்புகிறவர்கள். சதுசேயர்கள் அவர்கள் நம்புவதில்லை. சதுசேயர் பிரிவினர் வானதூதரும் உயிர்த்தெழுதலும் ஆவிகளும் ஆகியவை இல்லை என்று சொல்கிறார். ஆனால் பரிசேயர்கள் நம்புகிறார்கள். மிக அழகாக இதை சொல்கிறார். உயிர்த்தெழுதலை பற்றி சொல்கிறார், வானதூதரை பற்றி சொல்கிறார். இவர் உண்மையைத்தான் சொல்கிறார். ஆனால் அங்கே உண்மை அவர்களுக்குள்ளே கலகத்தை உண்டாக்குகிறது. கடவுள் அவருக்கு இப்படியாக செய்ய சொல்கிறார். ஆண்டவர் சொன்னார்ல, நீங்கள் தலைமைக்கு முன்னால் நீதிமன்றத்துக்கு முன்னால் அழைச்சி போகிற பொழுது நீங்கள் என்ன பேசணும், என்ன சொல்லணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இங்கே ஒரு பக்கம் பரிசை நிற்கிறாங்க, ஒரு சதுசை நிற்கிறாங்க. ஆண்டவரை ஆண்டவர் சின்னப்பருக்கு ஞானத்தை கொடுத்து உயிர் தேழுதலை பற்றி சொல்கிறார். என்ன சொல்கிறார்? சகோதரரே, நான் ஒரு பரிசையன். அஃபினிட்டி, பரிசையருக்கு அஃபினிட்டியாக அவர் சொல்ல, பரிசையன், பரிசைய மரபில் பிறந்தவன், இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்னும் எதிர்நோக்கு என்னும் இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்னும் எதிர்நோக்கின் பொருட்டு விசாரிக்கப்படுகிறேன் என்று சொல்கிறார். தலைமைச் சங்கத்துக்கு முன்னாடி சொல்கிறார், நான் உயிர்த்தெழுதலை பற்றி சொன்னதுனாலே நீங்கள்லாம் வந்து கூட்டி வச்சு குற்றவாளியாக நிறுத்திருக்கிறீர்கள் அப்படி சொன்ன உடனே பரிசெயர்கள், ஆமாம் இவர் சொல்கிறது கரெக்டு தானே, இவர்கிட்ட ஒரு குற்றம் இல்லையே, அவர் எதுக்கு கூட்டி வந்திருக்கீங்க சொல்லி பரிசெயர்கள் வாக்குவாதம் பண்ணுறாங்க. சதுசெயர்கள் சொல்கிறார், அது எப்படி, உயிர்த்தெழுதலே கிடையாது, வானதூர்கள் கிடையாது, ஆவிகள் கிடையாது, இவன் ஒரு புதிய மரபை கொண்டு வந்து எல்லாரையும் குழப்புகிறான் என்று சொல்லி அங்கே ஒரு பெரிய வாக்குவாதம், ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்க, பயங்கர வாக்குவாதம், ரொம்ப ஹீட்டட் டிஸ்கஷன் வந்துடுது. ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறார், உயிர்த்தெழுதல் உண்டு, அதை நான் சொன்னதுக்காக நான் விசாரிக்கப்படுகிறேன், அவ்வளோதான் சொல்லிட்டு பேசாமல் நிற்கிறார். ஆவியான சொல்லுவார், நீ இதை மட்டும் சொல்லிட்டு பேசாமல் நினைக்க, அவனுக்கு அடிச்சுக்குவானுங்க, பரிசேர் சதுசேர் அடிச்சுக்கிறானுங்க, அவனுக்கு வந்து விடா கொண்டே கொடா கொண்டே மடையனுங்க, அவனுங்க எதை நினைக்கிறானுங்களோ அதுதான் சரின்னு நினைக்கிறான், மாற்றிக்க மாட்டேன். அதனால தான் இயேசுவை கொன்றானுங்க, ஒரு மாற்று சிந்தனை மாற்றிக்க மாட்டாங்க. நீங்கள் பாருங்கள், ஏதாவது ஒரு விஷயத்தை பிடிவாதம் பிடிச்சிக்குவாங்க, அதை பிடிச்சிட்டேங்கிறதுக்காகவே அது கடைசி வரைக்கும் சாதிப்பாங்க, ஆமாம் இதுதான் உண்மை, இதுதான் கரெக்டு அப்படின்வாங்க. இவனுக்கு தெரியும் தப்பு போல் தெரியுது, இவங்க சொல்கிறத பார்த்தா இது தப்பு போல் தெரியுது, ஆனால் இதில் வரைக்கும் ஒரு பில்டப் பண்ணிட்டேன், சூடாப்பானா அப்படியே மெயின்டைன் பண்ணி போயிட்டே இரு அப்படின்னு சொல்லி அதே தப்பை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இவன் சதுசெயர்கள் சொன்னால் உயிர்த்தெழுதுங்களா, இவன் பரிசெயர் உயிர்த்தெழுது உண்டு நிற்கிறான், சதுசெயர் சொன்னால் இல்லை நிற்கிறானுங்க, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறானுங்க. பொதுவாக சொல்லுவாங்க 40 வயசில் செத்து போயிடுவானுங்க, 60-70 வயசு தான் அடக்கம் பண்ணுவாங்க அப்படின்பாங்க. 40 வயசில் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அதுலேயே நினச்சிடுவோம், வேறு எதையும் மாற்றிக்க மாட்டோம், அப்போ செத்து போயிடுவான். எண்ணங்கள் செயல்களில் மாற்றம் இல்லைன்னா, ஒரு வளர்ச்சி இல்லைன்னா அது செத்து போனதற்கு சமம். ஒரு விஷயத்தை தப்பான விஷயத்தை பிடிச்சு நிற்கிறவங்க செத்து போனதற்கு சமம். புதியதை அவங்க வரவேற்காம, இல்லை பழசு இதே தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு தாங்கள் பிடிச்ச முயலுக்கு 3 கால் 2 கால் 1 கால் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். சர்தாஜி ஒரு முறை என்ன சொன்னாரம்மா, கோழியை காலை வெட்டிட்டு காது கேட்காது அப்படின்னு சொன்னார். யார்? சர்தாஜி. சுற்றி இருக்கலாம் சிரித்தாங்க, சர்தாஜி என்ன பேசுகிறீங்க, கோழியை காலை வெட்டிட்டா அது காது கோழிக்கு காலுக்கு காது கேட்கான்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் காது கேட்காது எனக்கு தெரியும். எப்படி சொல்கிற? ஆமாம் எனக்கு தெரியும். அதான் யா எப்படியா சொல்கிற, நான் புரு நிரூபிக்கிட்டா? ஆ நிரூபி.
எனக்கு ஒரு கோழி கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு கோழியை கூட்டிகிட்டு வந்து அவர் வீட்டில் இருக்கிற கோழியை கூட்டிகிட்டு வந்து ஒரு டேபிள் மேலே நிற்க வச்சு, இப்போ நிற்குதா கோழி நிற்குதா இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இறையை கொஞ்சம் காமிச்சு பா 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 அப்படின்னு சொன்னேன். அந்த கோழி கிட்டுக்கிட்டுன்னு ஒடியாருது வர பார்த்து பத்தியா இப்போ கேட்குதுங்களா. இப்போ கூப்பிட்டேன், அந்த கோழி என்கிட்ட ஜம்ப் அடி அந்த டேபிள்லேருந்து கீழே குச்சி என்கிட்ட வந்துருச்சா, இப்போ பாருங்கள் ஒரு கத்தி கொடுங்கன்னு சொல்லி கத்தி வாங்கி கால் டே இடே ஏன்டா கால் இருங்க நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணும் இல்லையா அப்படின்னு சொல்லி காலை ரெண்டு காலையும் வெட்டிட்டு அந்த டேபிள் மறுபடியும் போட்டு அது ரத்தம் சொட்ட சொட்ட அந்த வெட்டப்பட்ட கால் முண்டி கால் முண்டி ஐயா அந்த குதிரை கோழியை வந்து அங்கே டேபிள் மேலே வச்சுட்டு இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இறையை காமிச்சு பா 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 அப்படின்னா அந்த கோழி அதுபோடு அங்கேயே துடிச்சுக்கிட்டு கிடக்குது வர முடியாது. கால் இருந்தால் தானே வரும், இப்போ பார்த்தீங்களா வரல பார்த்தீங்களா. காலை வெட்டிட்டா கோழிக்கு காது கேட்காது, இப்போ புரிஞ்சுதா அப்படின்னு சர்தாஜி சொன்னாராமா. அதுபோல் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் நினச்சது தான், நாம் படித்தது தான், நமக்கிட்ட நம்ம புரிஞ்சது தான் கரெக்டு நம்ம நினைக்கிறோம் பாருங்கள். அதில் மாறாமல் நின்னால் நம்ம செத்ததுக்கு சமம்னு சொல்லுவாங்க. 40 வயசுக்கு எதிலுமே மாற்றம் இல்லாமல் முன்சார்பு எண்ணத்தோடு ஒரு விதத்தை ஒரு புதிய விஷயத்தையும் கற்றுக்கொள்ளாமல் ஒரு தன் தவறான எண்ணங்களை மாற்றிக்கொள்ளாமல் தாங்கள் பிடிச்சது தான் முயல் மூணு கால் ரெண்டு கால் நாங்கள் நினச்சது தான் சரி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க பாருங்கள். அவங்க செத்ததுக்கு சமம், அறிவில்லாத மனிதர்களாக இருக்கிறார்கள். அவங்க 5 அறிவை பகுத்தறிவு இருந்தால் தான் கற்றுக்கொள்ளவே இருப்பாங்க, தவறுகளை மாற்றிக்கொண்டே இருப்பாங்கள், சரி செய்துக்குவாங்க, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வாங்க, வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆக பகுத்தறிவு இல்லாமல் 5 மனிதர்களாக 5 அறிவுள்ளவர்களாக மாறிடுவாங்க. இங்கே பரிசெயர் சதுசெயர் 2 பேரும் அவனுக்கு நினச்சதான் கரெக்டு, புதிய சிந்தனைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆக்சுவலாக பரிசெயர் வந்து அவரும் அவனுங்களும் சேர்ந்து தான் பவுலை கொண்டு வந்து நிறுத்துறானு, இவருக்கு சாகடிக்கணும் இவனை வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டு வரானு. பவுல் பாருங்கள் முதல்ல இதே மாதிரி தான் இருந்தார், முட்டாளாக இருந்தார். யூத மதம் தான் பெருசு, யார் மெசியா இல்லை, இயேசுவை கொன்றளிக்க வேண்டும், அவன் மெசியா என்று சொல்லி கொண்டிருக்கான், உயிர் தெழுந்து விட்டன் என்று பொய்யாக கதை கட்டி கொண்டிருக்கிறான். இயேசுவையும் அவருடைய மார்க்கத்தையும் எல்லாரையும் கொண்டு போட திருச்சி அழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இயேசு சந்தித்தவுடனே அவருடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்கிறார். இதுதான் வளர்ச்சி. தவறான எண்ணங்கள் தப்புன்னு தெரிஞ்சால் கூட அதை மாற்றிக்கணும், வெக்கப்படாமல் மாற்றிக்கணும். இல்லை சூனா பானா அப்படியே போய்கிட்டே இரு, உன்னை யாரும் ஒன்று கேள்வி கேட்க முடியாது, புரிஞ்சா அப்படியே போயிட்டு இருக்கும், கெத்த விட்டுறாது அப்படியே போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க பாருங்கள். அவங்க அப்படியே செத்து போன சமம், அவங்க இறக்குற வரைக்கும் புதைக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க, சாகட்டும் புதைச்சிடலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு 20 வருஷம் 30 வருஷம் காத்துக்கிட்டு இருப்பாங்க, அப்போ தான் புதைப்பாங்க. ஆனால் அது வரைக்கும் 30-40 வருஷம் உசுரோடு இருக்கிற வரைக்கும் 40 செத்து போயிட்டா அவங்க வாழ்நாள் முழுவதும் நடைபெறமாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட மாற்றம் இருக்காது, எந்த புத்தியும் இருக்காது. இங்கே கடவுள் அவர் வெளியில் வந்தவுடனே இவர் 1000 பார்க்குறார், எங்கே இவனு எல்லாம் சேர்ந்து அவரை அடித்து கொண்டு வருவானுங்க போல தெரியுது. படையில் அவர் கூப்பிட்டு அவரை கூட்டி போங்கயா, போய் கோட்டைக்குள்ளே போய் ஒளி வைங்க போங்கயா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பாருங்கள் கடைசியில் 23:11 மறுநாள் இரவு ஆண்டவர் அவர் அருகில் நின்று, யார் பவுல் அருகிலே நிற்கிறார், ஆண்டவர் அது நிற்கிறார். யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அந்த குதிரையிலேருந்து கீழே விழுந்தனேன், நீ துன்புறுத்தும் இயேசு தான் நான் அப்படிங்கிறார். அந்த ஆண்டவர் அவர் கூட வந்து நிற்கிறாரு, அருகில் நின்று டைரக்டாக பேசுகிறாரு, துணி போடுறோம், எருசலேமில் என்னை பற்றி சான்று பகர்ந்தது போல உரோமையிலும் என் நீர் சான்று பகர வேண்டும். என்ன அழகாக மரியாதை பேசுகிறார் பாருங்க, நீர் சான்று துணிவோடிரும் இருங்கள் இரும், எவ்வளோ மரியாதை சொல்ல. ஏன்னா அவருடைய பணியை செய்கிறார், ஆண்டவருடைய பணியை செய்கிறவர்களுக்கு கடவுள் மதிப்பு கொடுப்பார் என்று வேதம் கூறுகிறது. இன்னைக்கு ஃபாதர்ஸுக்கெல்லாம் பிஷப் ஃபாதர்ஸுக்கு யாராவது மதிக்கிறாங்களா, எவ்வளவு கேவலமாக நினைக்க முடியுமோ அவ்வளோ கேவலமாக தானே. சிகிச்சை சர்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்டருக்கு மதிக்கவே மாட்டாங்க, பாதி பேர் மதிப்பாங்க பாதி பேர் மதிக்க மாட்டாங்க, ஐயான்னு மதிப்பு கொடுப்பாங்க ஐயான்னு மதிப்பு கொடுப்பாங்க, அதில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரும் சாமியாரும் மதிக்க அவர் பாஸ்டர் மதிக்கவே மாட்டாங்க. இப்போ தான் ஆர்சி சர்ச்சிலையும் வந்துருச்சு, பாஸ்டர் ஃபாதர்ஸை மதிக்கிற, நீ எங்கள் ஜாதி சாமியார் கிடையாது போயிட்டாரு, நான் சொன்ன பேச்சு கேட்டால் நீ உங்களுக்கு மதிக்கிறேன்,
அவன் சொன்ன வச்சு கேட்கலையா, நீ யாரு நான் யாரு, வந்தியா பூச வச்சே போயிட்டாரு. ஆனால் இயேசு தனக்கு பணிபுரிகிறவர்கள் மீது அளவில்லாத அன்பு கொண்டிருக்கிறார், மதிப்பு கொடுக்கிறார். துணிவோடும் எருசலேமில் என்னை பற்றி சார்ந்து பகிர்ந்தது போல ரோமையிலும் நீர் சார்ந்து பகிர வேண்டும் என்று சொல்கிறார். இங்கே நற்செய்தியில பாருங்க, இயேசு தம்முடைய சீடர்கள் தந்தையை பற்றியும் தன்னை பற்றியும் நாம் ஒன்னா இருக்கிற போல அவங்களும் ஒன்னா இருக்கணும், அவங்க உண்மையினால் அர்ச்சிப்பு பண்ணுங்க, அவங்களை ஆசீர்வதிங்க, ஒன்னா இருக்கட்டும், நான் உங்களை அறிந்தது போல அவர்களும் உங்களை அறிந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொன்ன என்ன அழகா சொல்லுகிறார். நீதியுள்ள தந்தையே, உலகம் உம்மை அறியவில்லை ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன், நீர் என்னை அனுப்பினீர் என அவர்களும் சீடர்களும் அறிந்து கொண்டார்கள், நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். அப்ப தந்தையை பற்றி அவர் இன்னும் முழுசா அறிஞ்சுக்கலாம், அவரை பத்தி உங்களை பத்தி நான் சொல்லியிருக்கிறேன், என் சீடர்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், என் மீது நம்பிக்கை கொள்கிறவர்களுக்கு நான் உண்மை வெளிப்படுத்தி இருக்கிறேன், இன்னும் அறிவிப்பேன், இன்னும் வெளிப்படுத்துவேன். சின்னப்பர் அங்க போட்டு அடிக்க போறாங்க, அங்க நிக்கிறார் இயேசு, நிக்கிறார் அவரு, அடுத்த நாள் இரவு அவரும் கூட நிக்கிறார். தைரியமாயிரு, நீ பேசிக்கிட்டே இரு, எருசலேமில் நீ என்னை பற்றி சான்று பகந்தாயல்லவா, ரோமையில நீ சொல்லணும், நான் உன் கூட இருக்கிறேன், கடவுள் அம்மோடு கூட இருப்பார், நான் உங்களை திக்கட்ட விட மாட்டேன், நான் என்னாலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். அவர் சொன்னது உண்மைத்தான், அவர் நம்மோடு கூட இருக்கிறார், ஆனா நாம் அவரோடு இருக்கிறோமா என்று பார்க்கணும். நாம் அவரோடு கூட இருப்பது மிக மிக முக்கியமான ஒன்று, ஆனா நம்ம அவரோடு இல்லாத பாரு, நாம் யாரோட கூடவோ இருக்கிறோம், பூசைக்கு வந்தா உட்காந்து பூசை பா அப்படி பாரு, ஆனா நம்ம மைண்ட்ல வேற யாரோட, வேற வெளியில யாரோட பேசிக்கிட்டு இருப்போம், நம்ம கூட பேசிக்கிட்டு இருப்போம், கண்ணு இருக்கும் பார்க்க மாட்டோம், காது இருந்து கேட்க மாட்டோம், மனசு இருக்கும் உணர மாட்டோம். நீங்கள் என்னை வழிபடுவது வீண், உங்கள் உள்ளமும் வெகு தொலைவில் இருக்கிறது என்று இயேசையா சொன்னது போல நாம் வெகு தொலைவில் இருக்கிறோம், ஆண்டவரிடமிருந்து வெகு தொலைவில் இருக்கிறோம். நம்ம மனுஷங்களோடவே இல்லையே, கணவன் மனைவியோட இல்லை, மனைவி கணவனோட இல்லை, பிள்ளைக்கு பெத்தவங்களோட இல்லை, ஆளுக்கு ஒரு செல்போனை வச்சுக்கிட்டு எல்லாம் தொலைஞ்சு போயிட்டாங்க. ஊதாரி மைந்தன மாதிரி, மூதாரி அப்பா, ஊதாரி அம்மா, ஊதாரி தாத்தா, ஊரை பாட்டி, ஊதாரி பிள்ளைகள் எல்லாம் ஆளுக்கு தனியாக பிரிஞ்சு கிடக்கிறான். யார் யாரோட இல்லை, இருக்கிறோம் ஆனால் இல்லை, எல்லாரும் இருக்கிறோம், மன அன்பு இருக்குது ஆனால் இல்லை. பரிசெயர் சதுசெயர் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான், காலம் பூரா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான். புருஷனை தன் கைக்குள்ளே வச்சுக்கணும், அட்டைக்கு வச்சுக்கணும் நான் பெண்கள் நினைக்கிறாங்க, பொண்டாட்டியை நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கணும், நம்ம தான் பெரிய ஆள், ஆளாளுக்கு நான் தான் பெரிய ஆள்னு நினச்சிக்கிறாங்க. உனக்கு அறிவு இல்லை, எனக்கு தான் அறிவு இருக்கு, ஆக்சுவல் அவங்களுக்கு தான் அறிவு இல்லை. யார் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு எல்லோரையும் அன்பு செய்கிறாங்க பாருங்க, அவங்க இருக்கிறத போல ஏற்றுக்கொண்டு அன்பு செய்கிற பாருங்க, உண்மையாகவே நாம் ஆரோக்கியமானவர்கள். அப்படி இல்லைன்னு வச்சுக்கலையே, நம்ம மற்றவங்களை வெறுத்துட்டு மற்றவங்களை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறோம், அல்லது நம்ம தான் உயர்ந்து நினைக்கிறோம், நம்ம மனநோயாளிகள்னு அர்த்தம், நம்ம பயந்து இருக்கிறோம்னு அர்த்தம், பலவீனமானவர்களாக இருக்கிறோம் என்று அர்த்தம். தன்னை பற்றி தாழ்வு மனப்பான்மை, தாங்கள் தகுதியானவர்கள் இல்லை, தங்களை ஏற்றுக்கொள்ளாமல் மற்றவங்களை விட நம்ம மோசம் அப்படி யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் தங்களை பெருசாக காமிச்சுக்குவாங்க, தாங்க பெரிய ஆள், மற்றவங்களை அடிமைப்படுத்துவாங்க, மற்றவங்களை முட்டாள்னு நினைப்பாங்க, தனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் வச்சு தான் சட்டை, நான் அப்படி நடத்தினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது தவறு, அது ஒரு மன நோய். ஆண்டவர் இயேசு பாருங்க, சின்னப்பர் அவர் அவருடைய திருச்சபை அழிக்க எத்தனை பேர் அடித்து கொன்னார், சாகடிச்சார், திருச்சபை அழித்தார், ஆனால் இயேசு அவரோட வந்து பேசுகிறார் பாருங்க, அவரோட கூட வந்து நின்று துணிவோடிரும், எருசலேமிலே எனக்கு சான்று பகிர்ந்தது போல ரோமையிலும் நீர் சான்று பகிர வேண்டும், நீர் சான்று பகிர வேண்டும் என்று மரியாதையை நடத்துகிறார். அதுதான் ஒரு ஆரோக்கியமான மனநிலை, அதுதான் அன்பின் நிறைவு. இயேசு தம்முடைய சீடர்கள்
முழுமையை அறிந்து கொள்ள வேண்டும். நான்மை அறிந்தது போல அவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உம்மை பற்றி நான் அவர்களுக்கு அறிவித்துக்கிறேன். இன்னும் அறிவிப்பேன். இன்று வரைக்கும் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நான் இதை பற்றி சொல்றதுன்னா ஆண்டவர் இயேசு என் வழியாக சொல்றார். இன்னைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கு குருக்கள் இதை பற்றி இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ ஆயர்கள் இன்று இந்த இயேசு சொன்னார்ல நான் இன்னும் அறிவிப்பேன் சொல்ல போல அவர்கள் வழியாக இன்னும் கோடிக்கணக்கான குருக்கள் ஆயர்கள் வழியாக இன்றும் அவர் இயேசு நமக்கு அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். நாங்க சொல்லல, கடவுள் சொல்றார். சின்னபுரம் சொன்னார் இல்லையா, சதுசேர் பரிசேர் சதுசேர் ரெண்டும் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் என்ன பேசணும்னு கத்துக் கொடுக்குற உயிர் தெழுதலை பற்றி பேச. ஏன்னா இயேசு உயிர் தெழுந்தார் என்பதுதான் பிரச்சனை. இயேசு உயிர் தெழவில்லை என்றுதற்காக தான் அதை எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாத்துட்டையும் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு உயிர் தெழுந்ததை யாரும் நம்பக்கூடாது என்பது. இப்போ சதுசேர்னு சொன்னால் அப்படி உயிர் தெழுதலே இல்லைன்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. பரிசே உயிர் தெழுதல் உண்டு அப்படிங்கிறார். அப்போ இயேசு உயிர் தெழுதலை நம்ப வேண்டிய சூழல் வரும். ஆக இன்ன வரைக்கும் யூதர்கள் அந்த படை வீரர்களுக்கு அந்த கல்லறை காவல் காத்து கொண்டதோடு பணத்தை கொடுத்து இயேசு உயிர் தெழவில்லை. சீடர்கள் வந்து இயேசுவை உடலை எடுத்துக்கொண்டு போய் மறைத்து விட்டு இயேசு உயிர் தெழுந்து விட்டார் என்று போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க என்று சொல்லிக்கிறாங்க. அது இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு இன்னும் நமக்கு அறிவித்து கொண்டே இருக்கிறார். எப்படி மனிதர்கள் இன்னும் அந்த 40 வயது செத்து போய் மாத்தமே இல்லாமல் உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் பொய்யையே உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க. அவங்க செத்து போனதுக்கு சமம், அறிவு செத்து போச்சு, நம்ப மாட்டாங்க. ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெரியார் வந்த பிறகுதான் இந்த ஜாதி எவ்வளவு கொடுமையானது என்பதை மதத்தின் பெயரால் கடவுள் பெயரால் மனிதர்களை பிரித்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடை கொண்டு வந்திருக்கிறாங்க என்பதை உணர்ந்து பெரியார் சொன்னார். உயர்ந்த ஜாதி தலையிலேருந்து வந்தவன், தோல்லேருந்து காலிலேருந்து வந்தவன், கால் பாதத்திலிருந்து வந்தவன்லாம் சூத்திரன், அவன் திருண்டத்தகாதவன் அப்படி சொல்லுகிற அப்படி படைத்த கடவுள் கடவுள் அல்ல என்று சொன்னார். அதை போதிக்கிறவன் முட்டாள் என்று அவர் சொன்னார். அதுக்கு பின்னாடி எல்லாரும் ஆமா கரெக்டு தான், நானும் மனுஷன் அவனும் மனுஷன், அவனுக்கும் பசிக்குது எனக்கும் பசிக்குது, நானும் சாப்பிட்றேன் அவனும் அதான் சாப்பிட்றான், அவனுக்கு ஓடுற ரத்தம் தான் எனக்குள்ளே ஓடுது, அவனுக்கு கை கால்கள் என்ன இருக்குதோ அதே மாதிரி தான் நானும் இருக்கிறேன். அப்புறம் என்ன எந்த அப்புறம் என்னை மட்டும் ஏன் கடவுள் படைச்சாரு, ஏன் என்னை எப்படி படைச்சிருக்கிறாரு என்று யோசிக்க ஆரம்பித்தாங்க. அங்குதான் அவர்கள் விழிப்புணர்வு பெற்றார்கள். அதுபோல நாம் பாவத்திற்கு பாவத்தில் வாழ்ந்த நாட்கள் உண்டு. அது இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்பி பாவத்தை விட்டுவிட்டு ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறோம் பாருங்க, அங்கே தான் நாம் உயிர் தெழுகிறோம், பாவத்திலிருந்து உயிர் தெழுகிறோம். அப்பொழுது நாம் செத்து போனவன் கிடையாது. இல்லை நான் அப்படி தான் இருப்பேன், இந்த பாவம் எனக்கு வேணும், இது பாவம் கிடையாது, இது தப்பு கிடையாது, நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், எல்லாம் தப்புன்னு நீங்கள் வேணும் சொல்லிட்டு போ, நீ தப்புன்னு சொல்லிட்டா தப்பா, இல்லை எனக்கு அது தப்பு கிடையாது, நான் கரெக்டாக தான் இருக்கிறேன் என்று நினைக்கிறாங்க. பாரு அவங்க செத்து பாவத்துக்கு செத்துட்டாங்கன்னு அர்த்தம். தனியாக உட்காந்துக்கிற ஆமாம் சொல்கிறது கரெக்டு தான், அப்போ நீ இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது என்று நான் அவர்கள் தங்களை வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறாங்க பாருங்க. அவங்க தான் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அவங்களுக்கு தான் சொல்கிறார் நான் இன்னும் உனக்கு அறிவிப்பேன். பாவத்து தப்புன்னு உணர்ந்துட்டில, இன்னும் இறையொருள் எவ்வளவு உண்மையானது, கடவுள் எவ்வளவு நல்லவர் என்பதை உனக்கு நான் அறிவித்துக் கொண்டே இருப்பேன், கடவுளுடைய அன்பு எவ்வளவு பெரிது என்பதனை காண்பித்துக் கொண்டே இருப்பேன். நீ பைபிளை படிக்க 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 நான் உனக்கு அறிவித்துக் கொண்டே இருப்பேன். நீ ஜெபிக்க 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 உன் அறியாமை போக்குவேன், உன் இருளை ஒளிமயமாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆக அன்பிக்கினவர்களே, நாம் உலகை சார்ந்தவர்களா இயேசுவை சார்ந்தவர்களா இருக்க வேண்டும். இந்த இரண்டிலே நாம் யாரை பின்பற்றுகிறோம், யாரோடு இருக்கிறோம் என்பதுதான் நமக்கு முக்கியம். இன்னும் நாம் இன்னும் நம்முடைய ஆசிரியர்களோடு இன்னும் நாம் தொடர்பு வச்சிருக்கிறோம். நம்முடைய முக்கியமான நம்முடைய சாதனைகளை நாம் நம்முடைய வளர்ச்சிகளை நம்முடைய ஆசிரியருக்கு சொல்லி சந்தித்து அவரிடம் ஆசை பெற்றுக்கொள்கிறோம், அவருடைய பாராட்டுதல்களை பெற்றுக்கொள்கிறோம். நல்லா தம்பி நல்லா இருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு. நான் ஃபாதர் ஆனோடனே எனக்கு ஒரு வாத்தியார் இருந்தார், மாணிக்க வாத்தியார், இந்து, அவர் சிவபக்தர், திருநூறு பூசிட்டு வருவார், வந்து ஜபம் பண்ணிட்டு தான் அந்த சுலோகம்லாம் சொல்லிட்டு தான் கிளாஸ் ஆரம்பிப்பார். நான் குருப்பட்டு வாங்கின
அந்த நாளிலே முதல் பத்திரிக்கை நான் அவர் கையிலே காலில் கொடுத்து தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன். இந்து வாத்தியார் அவர் வீட்டுக்கு போய் சந்தித்து முதல் பத்திரிக்கை அவர் கையில் கொடுத்து மரியாதை அவர் காலத்தொட்டு நான் விமான ஃபாதராக இருக்க போகிறேன் சார், இத்தனாம் தேதி நான் குருவாக போகிறேன், மே மாதம் 5ஆம் தேதி 1991 என்னை ஆசீர்வதிங்க, நீங்கள் வரணும், கட்டாயம் வர தம்பி, கட்டாயம் வரப்பா, ரொம்ப சந்தோஷப்பா, நீ ஃபாதர் ஆனதில் ரொம்ப சந்தோஷம், நீ கடவுள் இயேசுவை பண்பற்றது ரொம்ப சந்தோஷம் என்று அவ்வளவு பாராட்டினார். அவர் சிவபக்தர், இந்து, அவர் என்னை அப்படியே பாராட்டினார். உண்மையாகவே இயேசு சீடனாக இருக்கிற கொடுத்து கொடுத்து வச்சுருக்கணப்பா, நீ போப்பா சந்தோஷமாக சொல். அவர் முதல் வந்து உட்காந்துருந்தார், முதல்ல என்னுடைய அந்த குருப்பட்ட திருப்பலியில் வந்து முதல்ல உட்காந்தார், ஓடி வந்து நீ ஆசீர்வாச்சு, நான் குருப்பட்டை வாங்கினோடனே கையை பிடிச்சி வாழ்த்து கூறினார். அன்புக்கினவர்களே, உண்மை அறிந்தவர்களுக்கு எந்தவித பாகுபாடும் இருக்காது. இயேசு எல்லாரையும் அன்பு செய்கிறார். எல்லாரும் தான் இந்துக்கள் வராங்க, முஸ்லிம் முகமதியர் வராங்க, வந்து இயேசுவிடம் கோயிலுக்கு வந்து வந்து மன்றாடிட்டு போகிறாங்க, ஆனால் அவங்க எல்லாம் இந்துவாகவே தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களெல்லாம் இயேசு ஆசீர்வதிக்கிறார். கோயிலுக்கு வந்து மன்றாடி இன்றைக்கி வேளாங்கண்ணி பாருங்கள், எத்தனை இந்துக்கள் வராங்க, இந்துக்களாகவே போகிறாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்கள நேராக வந்து முருகன் கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வேளாங்கண்ணிக்கு போய் கும்பிட்டுட்டு அப்படியே போகிறாங்க. இந்துக்கள் சென்னையிலேருந்து பழனிக்கு வரவங்க அப்படியே வந்து சாமி வேளாங்கண்ணிக்கெல்லாம் போகிறாங்க, நாகூருக்கெல்லாம் போய் வேண்டிட்டு போகிறாங்க. இறை அனுபவம் பெற்றவர்கள் தெய்வீகமானவர்கள். கடவுள் நமக்கு எல்லா ஞானத்தை கொடுத்து தன்னை பற்றி நமக்கு விளக்கி கொண்டே இருப்பார், அதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவரிடம் நம்ம ஒப்புக் கொடுப்போம், அவர் நம்மை ஆசீர்வதித்து உண்மையினால் அர்ச்சிப்பார், உண்மையினால் நம்மை விடுவித்து நம்மை நிறைவாழ்வை வழிநடத்துவார். எங்கள் நல்ல தகப்பனே இறைவா, இப்படி இந்த சின்னப்பரை போல நாங்கள் உம்மை பற்றி உலகமெங்கும் தொடர்ந்து அறிவிக்கக்கூடிய அருளித்தாரம், நாங்கள் சோர்ந்து போகிற பொழுதெல்லாம் நீரே உம்முடைய ஞானத்தினாலும் இறையருள் நான் நிரப்பி காத்துக்கொள்ளும். சின்னப்பறை அவர் அருகிலே நின்று துணிவோடிரும், எருசலேமில் நீர் எனக்கு சான்று பகர்ந்தது போல ரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும் என்று சொன்னது போல நாங்கள் சோர்ந்து போகிற பொழுதெல்லாம் எங்கள் அருகிலே வந்து தைரியப்படுத்தி தைரியமா இரு, கவலைப்படாதே என்று சொன்னேன். இன்று காலையில் திருப்பலி சரியாக நடத்தவில்லை என்று நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி புஸ் சரியாகவே வரல ஃபாதர், நிறைய பஃபரிங் ஆச்சு, சுற்றிக்கிட்டே இருந்துச்சு, நாங்கள் பூசை சரியாக பார்க்க முடியல, உங்கள் மறையுறையுடன் கேட்க முடியல, அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்து என்று சொன்னாங்க. அப்பொழுது நான் வருத்தப்பட்டேன், ஆனால் நீ தைரியப்படுத்தி தைரியமாயிரு, உன்னால் முடியும் என்று சொன்னேன். இதோ நான் இது புதிய முறையிலே நான் திருப்பலியை நிறைவேற்றி எனக்கு ஆலோசனை கொடுத்து வழி நடத்துகிறீர். நீர் உண்மையாகவே வாழுகிற தெய்வம், நீர் எங்களோடு கூட இந்த நற்செய்தி பணியிலே உடனிருக்கிறீர், எங்களுடைய சொற்களையும் ஆசீர்வதிக்கிறீர், நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர் என்பதை இதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் உமக்காக பணிபுரியவும், நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை உற்சாகப்படுத்த வேண்டுமாய், எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம், ஆமேன். ஆண்டவரே, அனைத்துலை நிறைவா நீ வாழ்த்து பெறுவீராக, ஏனெனில் நமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை மக்கப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றி மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக, ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றிடலும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்றும் திருமண ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்தது ஆவதாக. ஆண்டவரே, எனது குற்றம் நீங்க என்னை கழுவியறளும், என் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர்
தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருளமை வேண்டுகிறோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீது வெற்றி கொண்டவர், வானதூதர் வியப்புற வானங்களை உச்சிக்கு ஏறி சென்றார், கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகிறவரும் ஆற்றல் மிக்க அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ் நிலையிலிருந்து விலகி செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாக்கிய அவர் முன் சென்ற அவ்விடத்துக்கு அவர்தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என நம்பிக்கை கொள்வதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதுமாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது, ஆண்டவரே, இனிமையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரு கொடுத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே, இரவு விருந்தி அருந்தி பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமுக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தி மீப்பழை கிண்ணத்தை முகப்பு கொடுக்கிறோம். உம் திரும்ப நின்றும் கூழியும் பெரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவி இருக்கும் முது திரு அவையை நினைவு கொண்டிருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ், உங்களுடைய ஆயர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பை நிறைவேற செய்திருளும். தந்தையின் நீர்வில எழுந்தமிடம் அழைத்துக் கொண்ட மரிய சிங்கராயர், அருளாயி என்னும் அடியார்களை நினைவு கொண்டிருளும். உன் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்திருளும். மேல் உயிர்த்தோளும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை நினைவு கொண்டிருளும். கண்கள் முடியிறந்த அனைவருக்கு ஆஜெய்ப்பும் முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்திரிக நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம்.
இறந்தோர் அனைவர் இறக்கத்தோடு நினைவு குந்தும் துருமகோழியினுள்ள ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும். கடவுளின் கண்ணீத்த அனுப்பிடுத மரியாள், அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்துதர்கள், ஈவலையில் முக்குந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலியாகி புனித சலேத் மாதா, மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வு பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுந்தது வரமருளமையும் அன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரி ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் எந்தெந்தும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயது என போற்ற பிறகு முது ஆட்சி வருக, முது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடு நறுமும் அன்றாடுகிறோம். உமது இறைக்கு துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்னி நலமாக இருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காம் இமிப்ரா இயேசு கிறிஸ்தன் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்துரு அவையை நம்பிக்கை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் அமைதி உங்களோடு என்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மர் இது உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்கின்றவர். இச்செம்மரியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொண்ட மறை நிகழ்வுகள் தாங்கள் படிப்பினையால் நல்லறிவையும் திருவுணவால் புத்துயிரையும் எங்களுக்கு அளிக்க உமை வேண்டுகின்றோம். அதனால் உம் அருள் கொடைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வத்து காத்திருள்வாராக. சென்று வாரி நிறைவேறிற்று. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த
பரம திவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அச்சஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திற்கிடமிருந்து எங்களை எரிச்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். அனைவரும் சொல்வோம் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கு தூய் ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னும் இருப்பதாக ஆமேன். அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சலேத் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.